யாரு? நாமதேவ். ஒரு வழியா ஜம்ப் பண்ணி நாய புடிச்சு ஒரு அமுக்க அமைக்க கழுத்தை கட்டி நிறுத்திட்டு நாமதேவர் நாய்கிட்ட சொன்னார், அறிவு இருக்கா உனக்கு? நெய் தடவாத ரொட்டியை தின்னா வைத்த வலிக்காதா? நெய் தடவாத வெறும் ரொட்டியை தின்னா வைத்த வலிக்காதா? நான் நெய் தடவி தரத்துக்குள்ள உனக்கு என்ன அவசரம், ஏன் ஒடியாந்த அப்படின்னு வாயிலேருந்து ரொட்டியை புடுங்கி நெய் கிண்ணத்துல தடவி நாய்க்கு மறுபடியும் ஊட்டினர். அந்த ரொட்டியை வாயில வச்சோன்னு அந்த கருப்பு நாய் நாமதேவரை பார்த்து சொல்லிச்சான், நாமதேவா நான் யாருன்னு தெரியலையா, நான் தான் பாண்டுரங்கன், நான் நாயாக வந்தாலும் நீ நீயாக இருந்தே என்னை ஜெயித்து விட்டாய். நான் நாயாக வந்தாலும் நீ நீயாகவே இருந்து என்னை ஜெயித்து விட்டாய். அன்பில்லாதவர்கள் ஒருபோதும் ஞானியாக முடியாது. அன்பில்லாதவர்கள் ஹிருதய ஸ்தானத்துல குண்டலினி வந்துட்டா அவங்க எல்லாத்தையும் பார்த்து கண்ணீர் விடுவாங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். வள்ளல் பெருமான் பாடுறார் பாருங்க, இந்த உலகத்துல யாருக்கும் பசினா என்னால் தாங்க முடியல அப்படின்னா பாருங்க. இந்த இரக்கமும் அன்பும் உள்ளவர்கள் யாரோ அவர்களுக்கு குண்டலினி எங்க வந்துருச்சு, அநாகதம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, மூலாதாரம் சுவாதிஷ்டானத்துக்கு என்ன பேர் தெரியுங்களா? பிரம்ம கிரந்தின்னு பேர். லலிதா சாஸ்திரம் நாம படிச்சவங்க யாராவது இருந்தா தெரியும், பிரம்ம கிரந்தி விபேதினி, ருத்ர கிரந்தி விபேதினி, விஷ்ணு கிரந்தி விபேதினி எல்லாம் வரும், வரிசையா வரும். முதல் முடிச்சு பிரம்ம கிரந்தி, அது உடலோடு நாம் பெற்றிருக்கிற முடிச்சு, அப்பா அம்மா உடம்பு, பாடி ப்ரோக்ராம்டு பாடி. ப்ரோக்ராம்டு பாடி தான் பசிக்குது, டைஜஸ்ட் பண்ணுது, சிஸ்டம் பண்ணுது. டைஜஷனுக்கு நீங்க ஏதாவது பண்ணீங்களா? என்னத்தை போட்டாலும் போகுது. உங்களுக்கு உண்மை சொல்லட்டுமா? வாயில போட்டு தலைகீழா நில்லுங்க, எதையாவது ஒண்ணு வாயில போட்டு தலைகீழா நின்னுங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் படி வெளியே வரணும்ல, குடல்ல வராது, குடல் திரும்ப வயிற்று தான் சொல்லு. நீங்க வாய்க்குள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு தலைகீழா நின்னா கூட குடல் கீழே நமக்கு வாய் வழியா தள்ளாது, திரும்ப மேல அப்படியே வயிற்றுக்கு தள்ளும். ஏன்? பாடி இஸ் ப்ரோக்ராம் இன் சச் எ வே, உடம்பு அப்படி தயாரிக்கப்பட்டது. மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்கிறது உடம்பு வழியா நமக்கு இருக்கிற முடிச்சு. அடுத்தது மணிப்பூரகம் அநாகதம் என்பது உலகத்தோடு நமக்கு இருக்கிற மனது பூர்வமான முடிச்சு. மனம் வழியாக உலகத்தோடு நம்ம வச்சிருக்கிற லிங்க்கு பேரு அநாகதம். இப்ப அடுத்தது நீங்க என்ன பண்ணுவீங்க? நியாய அநியாயத்தை யோசிப்பீங்க, பர்ஃபெக்ஷன்ங்கறத யோசிப்பீங்க, எது சரி எது தப்புன்னு யோசிப்பீங்க. அப்படி வருகிற போது நிறைய தப்புல இருந்து நம்ம வெளியே வரும். இவ்வளவு நாள் நான் பண்ண சார், ஆனா அது சரின்னு எனக்கு தோணல சார். ஒரு ரியலைசேஷன் வருமா வராது? இவ்வளவு காலம் அப்படிதான் சார் இருந்தது. அதுக்காக சில பேர் நான்வெஜ் சாப்பிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்ப இல்ல, நான் நிறுத்திட்டேன். நம்ம நிறுத்திட்டோங்கிறதுக்காக சாப்பிடுறவங்க குறைவா நினைக்கப்படாது. நான் தெளிவா சொல்ல விரும்புறேன், நம்ம நிறுத்திட்டோங்கிறதுக்காக சாப்பிடுறவங்க குறைவா நினைக்கப்படாது. ஆனா நாம ஒரு லெவல்ல வேண்டாம்னு நிறுத்திட்டோம் அப்படிங்கறது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா? அப்படி இவ்வளவு நாளா எதை அனுஷ்டித்தோமோ அதுல இருந்து வெளியே வருவோம். ஏன் லைஃப்ல நம்ம என்னென்ன மாதிரியான கிருத்ருவமான வேலை பண்ணிக்கிட்டு இருந்தோமோ எல்லாத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். இல்ல சார், அப்பெல்லாம் அதெல்லாம் ஒரு காலத்துல எல்லாம் பண்ணும் சார், இப்பெல்லாம் நியாயம் இல்லைன்னு தோணி போச்சு, நான் விட்டுட்டு சார் அந்த பிசினஸையே டிராப் பண்ணிட்டேன், அந்த பிசினஸையே டிராப் பண்ணிட்டேன். ஏன் வேணாம் சார்? எதுக்கு சார் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை சார். பாருங்க, ரியலைசேஷன் கொஞ்சம் மேல வரமே. இப்படி விசேஷமான சுத்த நிலையை அடைவதுதான் என்ன பேரு? விசுக்தி. இந்த பாயிண்ட் இங்க வந்தாச்சுன்னா ஜுடிஷியல், அதாவது நீதி வழுவாத நிலைக்கு வந்துட்டான் அர்த்தம். இந்த இடத்துக்கு விசுக்தின்னு பேர். அவனுடைய உயிர் ஆற்றல் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவனால தப்பு பண்ண முடியாது. ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்ச அந்த தப்ப பண்றதுக்கு மனசு வராது. இப்ப பல பேர் கூச்சமில்லாம தப்பு பண்ற. ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கேன், ரொம்ப வசதியான ஒரு அம்மா கல்யாண வீட்டுல வந்து உட்காந்து பக்கத்துல, அதை பார்த்தா ஒரு 8 கோடி ரூபாய் பெறும், 8 கோடி மேல போட்டு அழியது. ஆனா கால் செருப்பு பார்த்தா அறுத பழசா இருக்கு. நான் நினைச்சேன் வர்ற அவசரத்துல எங்கேயும் மாத்திக்கிட்டு போட்டு போட்டுருக்கு அப்படின்ட்டு மெதுவா பார்த்துட்டு கேட்டேன், ஏம்மா வர்ற அவசரத்துல ஏதாவது செருப்பு மாத்திக்கிட்டு போட்டீங்களா? இப்படி பழசா ஒரு செருப்பு போட்டிருக்கீங்களே. இல்லைங்க, கோயிலுக்கு போயிருந்தேன், நல்ல செருப்பு போட்டு தான் போனேன். உள்ள போய் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது பார்த்தா நம்ம செருப்பு ஆதரவு எடுத்துட்டு போயிட்டாங்க. இதான் என் காலுக்கு சரியா இருந்து போட்டு வச்சு. இந்த அம்மாவோட அந்தஸ்துக்கு இன்னொருத்தர் செருப்பை எப்படி போட்டு வரலாம்? நான் யோசிச்சுட்டு என்னம்மா நீங்க யார் செருப்பியா போட்டு வந்திருக்கீங்க அது சொல்லுது பாருங்க. நம்ம செருப்பை யாரோ போட்டுட்டு போனா யார் செருப்பியோ நம்ம போட்டு வர வேண்டிய தானுங்களே, அதானுங்களே நியாயம். நீங்க ஏதாவது எந்த புஷத்துலயே நியாயம் பிடிச்சிருக்கீங்களே, அந்த அம்மா அதானுங்களே நியாயம். நம்ம செருப்பு எல்லாம் வர முடியுங்களா? அதான் இந்த செருப்பு போட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். பாருங்க, நமக்கு எவனாவது அநீதி பண்ணா நாம யாருக்கு அநீதி பண்ணலாம்னு ஒரு தர்மம் வச்சிருக்கோமா இல்லையா? அது எப்படி தர்மமாகும்?
நான் சொல்ற பாருங்க, விசுப்திங்கிற நிலைக்கு வந்துட்டா ஒரு உயிருக்கு ஒருத்தர் கெடுதல் நினைக்க மாட்டான். ஒரு உயிருக்கு வாழ்க்கையில கெடுதல் பண்ண மனசு வராது. ஏன் தட்ஸ் நாட் கரெக்ட். நான் திருச்செந்தூர்ல இருந்தா வரேன், கோயிலே பேசினு. திருச்செந்தூர் கோயில்ல விவிஐபிக்கு ஒரு லெவலு, விஐபிக்கு ஒரு லெவலு, அப்புறம் தர்ம தரிசனத்துக்குன்னு ஒரு லெவல்னு இருக்குது. பாவ தர்மசனத்துல 6 மணி நேரம் கியூல நின்று சாமி கும்பிடலான்னு வந்தா இந்த விவிஐபின்னு வந்து உட்கார்ந்த கும்பல் சார் அப்படியே சன்னதியை அடைச்சுக்கிட்டு இவங்களுக்கு வழியை மறைக்கிறாங்க. பண்ணலாமா அப்படி? நம்ம கிட்ட ஏதோ ஒரு 1000 ரூபாய் பணம் இருக்குங்கிறதுக்காக 1000 மக்கள் தரிசனம் பண்ண வேண்டிய திருச்செந்தூர் முருகனை நாம மறைக்கலாமா? நம்ம கிட்ட பணம் இருக்கலாம், ஆனா பண்பாடு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒதுங்கி நிற்போம். பணம் இருந்தா நேரா நிற்போம், பண்பாடு இருந்தா ஒதுங்கி நிற்போம். ஏன் நாம ஒருத்தருக்கு மறைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோணுமா தோணாதா? அப்ப வாழ்க்கையில விசுப்திங்கிற லெவல் வந்துட்டா அவர்கள் தன்னுடைய தவறுகளை தானே திருத்திக் கொள்வார். இது விசுக்தி. விசுக்தியில இருந்து உயிர் இன்னும் கொஞ்சம் மேல போச்சுன்னு வச்சுங்க, உயிர் ஆற்றல் இந்த இடம். திஸ் இஸ் கால்ட் ஆக்ஞா. ஆக்ஞாங்கிறது என்னன்னா, தட் இஸ் மை ட்ரூ பர்சனாலிட்டி. நான் நேற்றுக்கு கல்யாணமாரில் என்னுடைய டிவியில போகும்போது சொன்னேன், நம்முடைய வலது மூளையிலேருந்து சில செய்தி இங்க வரும் தகவல், இடது மூளையிலேருந்து சில தகவல் இந்த இடத்துல வரும். பாருங்க, இந்த இடம் தான், ரெண்டையும் எடை போட்டு எது கரெக்டோ அதை வெளியே சொல்லும். ரெண்டுலேருந்து மெசேஜ் நேரம் இங்க தான் வரும். இதுல எது சரி எது தப்புங்கிறத எடுத்து முடிவு சொல்லக்கூடியதான் என்னுடைய பர்சனாலிட்டி. இந்த டெய்லி இந்த ஆக்ஞாங்கிறது தொட்டாதான் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாவது மேல வரும்னு தான் நம்முடைய மதத்துல டெய்லி இந்த இடத்தை அப்படி ரொட்டேட் பண்ணி விடுறது. ஒரு குங்குமத்தை வச்சு அப்படி ரொட்டேட் பண்றது. ஆண்கள் சந்தனம் வச்சு அப்படி ரொட்டேட் பண்ணுவாங்க, பெண்கள் குங்குமம் வச்சு அப்படி ரொட்டேட் பண்ணுவாங்க. ஏன் தொட்டு கொடுக்கணும். டெய்லி ஆக்ஞாவை தொட்டாதான் குண்டலினி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இதை நோக்கி மேல வரும். அதுக்கு தான் பொட்டு வைக்கிற பழக்கமே வந்து. கல்யாண தண்ணிக்கு மட்டும் பாத்தீங்களா, கொண்டாட்டி உட்காந்து வச்சு கணவன் இப்படி பொட்டு வைப்பான். ஏன் இப்படி கழுத்தை சுத்தி இந்த இடத்துல பொட்டு வைப்பான்? ஏன்